ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்சான் சமையல் இன்றைக்கி வெஜ் பணியாரம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு பேன் ஹீட்டான பிறகு ரெண்டு ஸ்பூன் ஆயிலில் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் பொறிஞ்ச பிறகு அரை ஸ்பூன் பருப்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு கருவேப்பிலை சேர்த்து பொன்னிறமாக ஆன பிறகு ஒரு வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்து வதைக்கிடுறேன் இப்போ சேர்க்க வேண்டிய வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம் கோஸ் கேரட் பீன்ஸ் கேப்சிகம் கால் கால் துருவி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடுறேன் நல்லா ஒரு நிமிடத்துக்கு வதக்கினா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன் நேற்று அரைச்ச இட்லி மாவா இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி ஆறு மணி நேரம் ஆன இட்லி மாவா இருந்தாலும் பரவாயில்ல உப்பு சேர்த்து கரைச்சி எடுத்துருக்காங்க அதோடு இந்த வெஜிடபிள்ஸையும் சேர்த்து மாவு நமக்கு தயாராகிடுச்சு இப்போது குழிப்பணியார கல்லில் ஆயிலை சேர்த்து மாவை சேர்த்துட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு மாவை திருப்பி விட்டுட்டேன் இந்த பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்த பிறகு சுட சுட வெஜ் காரப்பனியாரம் தயாராகிடுச்சுங்க